ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நியூ ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய வித்ட்ரால் ப்ரூஃபை நான் இந்த வெப்சைட்டில் வந்ததை காமிச்சிட்றேன். ஸோ இது தான் பார்த்தீங்கன்னா என்னோடய வித்ட்ரால் ப்ரூஃபு. ஸோ இந்த ஆப்லேயுமே பார்த்தீங்கன்னா என்னோடய வித்ட்ரால் ப்ரூஃபை காமிச்சிட்றேன். ஸோ இது ஆப்பாகவும் இருக்குது, வெப்சைட்டாகவும் இருக்குது, நீங்கள் வெப்சைட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் $2 வித்ட்ரால் பண்ணேன். ஸோ $2 அப்படியே வந்துருச்சு, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல். இது வரணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நீங்கள் வித்ட்ரால் கொடுத்துட்டு. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு தெரில, நான் கஸ்டமர் சர்வீஸில் கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்குன்னு டெலகிராமில் ஒரு குரூப் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அந்த குரூப்பில் வந்து நீங்கள் வித்ட்ரால் போட்டோன்னே, வித்ட்ரால் உங்களுக்கு வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடணும். ஸோ இந்த குரூப் இங்கே தான் இருந்துச்சு, காமிக்கிறேன். ஆ, இங்கே தான் இருக்குது. ஸோ இப்படி இதெல்லாம் பாருங்கள், வித்ட்ரால் எடுத்தவங்களோட இது. ஸோ கிட்டத்தட்ட 1482 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வித்ட்ரா எடுத்த ப்ரூஃபு. ஸோ நீங்கள் அடுத்த வித்ட்ரால் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்போ வந்து வித்ட்ராவில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கு வித்ட்ரால் ஆட்டோமேட்டிக்காக டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட டெய்லி நீங்கள் $0.70 வரையும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 rupees வரையுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ 2 mobile இருந்துச்சு அப்படின்னாலே 100 rupees வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட 1 month வரையும் நீங்கள் ஃப்ரீயாகவே இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கலாம். 1 monthில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு $21 வரையும் வரும் ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. ஸோ நீங்கள் அதுக்கப்புறமேல வேணும் அப்படின்னா நீங்கள் விஐபி கூட போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ விஐபி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி விஐபி $10 கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ $10 கொடுத்து போட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத பாருங்கள். ஆர்டினரி விஐபி போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $1 கிட்டே டெய்லி வருது, ஓகேங்களா? அதாவது நீங்கள் 1 month வரையும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், கிட்டத்தட்ட $21 வரையும். ஸோ நீங்கள் அடுத்து $10 கொடுத்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிட்டத்தட்ட இந்த 1 month எப்படி போகுதுன்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. வித்ட்ரா ஆனால் கன்ஃபார்ம் வருது கைஸ், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ணுறது எல்லாமே சரி, வித்ட்ரா வந்தால் மட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு விட்டுட்டேன், ஏன்னா எதுவுமே நம்ப முடியல. ஸோ வித்ட்ரால் சக்ஸஸ்ஃபுல், ஓகேங்களா? ஸோ இவங்க சொல்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு வித்ட்ரா வந்தோடனே நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவருக்கு அனுப்பணும். ஸோ இவரோட டெலகிராம் ஐடி, குரூப்போட இதுவும் நான் வந்து வீடியோ கீழேயும் போகிறேன், நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் போடுறேன். ஸோ அவர்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் வித்ட்ரால் பண்ணுறப்ப. ஸோ நான் இது சைனப் வந்து நார்மல் சைனப் தான், ஓகேங்களா? ஸோ இங்கே ரெஜிஸ்டர் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த லிங்கை தொட்டு வரப்போ ரெஜிஸ்டர் தான் இருக்கும். உங்கள் மொபைல் நம்பரு, பாஸ்வேர்டு, என்டர் பாஸ்வேர்டு, அதுக்கப்புறமேல இந்த கேப்சா தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ் இது வரும் கோடு, அதை போட்டுட்டு இன்விடேஷன் கோடில் அந்த லிங்க்லேயே இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சைனப் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். எந்த இடத்துல நீங்கள் ஃபேஸ்புக் டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள், வந்தோடனே ட்ரை அவுட் அப்படின்றது தான் நம்மளால் 1 month வரையும் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 இது இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் தான் இது இருக்கும் டெய்லி. ஸோ நீங்கள் மார்னிங் பார்க்குறப்ப இது இல்லைன்னா ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வரும். ஸோ ஒரு நாள் நான் தெரியாமல் சரி இருக்கிறதே போதும் அப்படின்னு 0.15 பண்ணிட்டேன், ஒரு 2 hours கழித்து 0.4 வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்கள், இந்த 0.4 இல்லாட்டி அதுக்கப்புறம் வந்துடும், ஓகேங்களா? ஸோ அப்போயும் இல்லை அப்படின்னா நீங்கள் 0.15 பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டாஸ்க்கு, இந்த ரெண்டு இதுவும் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணுமே பண்ணிங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட 0.70, ஓகேங்களா? ஸோ நம்ம INR போடலாம், 0.7 வேல்யூ $50. ஸோ 2 mobiles இருந்தாலே உங்களுக்கு டெய்லி 100 வந்து வந்துட்ருக்கோம். ஸோ டெய்லி 100 அப்படின்றப்ப $2 வந்து இருந்தாலே மினிமம் வித்ரா, ஓகேங்களா? ஸோ மினிமம் வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த டாஸ்க்கை வந்து ரிசீவ் கொடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 3 tasks ரிசீவ் கொடுங்க. ரிசீவ் கொடுத்துட்டு இந்த மைன் பேஜ் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங்கில் இருக்கும், ப்ராசஸிங்கில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஒவ்வொரு டாஸ்க்கும் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே டாஸ்க் இருக்கும், அதுக்குள்ளே போய் அந்த 0.40 டாஸ்க் மட்டும் என்ன அப்படின்னா அது ஒரு லிங்க்குள்ளே போகும்ல, ஸோ அதை வந்து நம்ம ஒரு போஸ்ட்டாக போடணும் ஃபேஸ்புக்கில். ஸோ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன், இப்போது சில டைம் வந்து ஃபேஸ்புக்கில் போவோம், சில டைம் வந்து யூடியூப்குள்ளே போவோம் அவங்களோட டாஸ்க்கு. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து நம்ம ஃபேஸ்புக்கு, நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் வந்து போஸ்ட் மாதிரி போடணும். ஸோ அதை போஸ்ட்டு போட்டுட்டு அது ஒரு லைக் மாதிரி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வந்து அப்லோட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ அந்த 0.15 என்னென்னா நம்ம நார்மலாக எப்பயும் லைக் ஷேர் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ லைக் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறது. ஸோ அந்த $0.15 அந்த இதுக்கு வந்து லைக் போட்டு பண்ணணும். அந்த 0.4 மட்டும் டெய்லி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அதாவது போஸ்ட் போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு கூட டெலீட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அது எந்த பிரச்சனையும் இல்லை. அது போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 hoursக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டில் இருக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது. ஸோ இங்கே பாருங்கள், 0.0 எல்லாமே கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2.40 இது வரையும் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறது ஒரு 2-3 டேஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ பேலன்ஸ் இப்போ என்ட்ட இருக்குது 0.5. ஸோ வித்ட்ரால் நம்ம முன்னாடி 6 நம்பர் கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ வித்ட்ரால் பாஸ்வேர்டுக்குன்னு அது பர்சனல் இன்ஃபர்மேஷனில் போய் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வித்ட்ரால் அக்கௌண்ட்டு, ஸோ செட்டிய வித்ட்ரால் பின்னு எல்லாமே இதெல்லாம் கொடுத்துட்டு யூபிஐ எல்லாமே கொடுங்க, கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு தான் வரும். ஸோ யூபிஐ இருந்தாலும் கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ யூபிஐயும் கொடுங்க, கொடுத்தாகணும்னு நினைக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு உங்களுக்கு மினிமம் வித்ட்ரால் வந்தோடனே வித்ட்ரால் கொடுங்க. ஸோ வித்ட்ரால் கொடுத்துட்டு நான் கொடுத்துருப்பேன் ஒரு ஐடி, அவர்கிட்ட இப்படி சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ நான் வந்து இன்றைக்கி வித்ட்ரா பண்ணேன், இன்னும் வரல அப்படின்னு நான் காலையில் சொன்னேன். உங்களோட ஐடி என்ன அப்படின்னு கேட்டார். நான் என்னோடய ஐடியை வந்து மெயின் பேஜ் எடுத்து அனுப்புனேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி தான் வித்ட்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதனால் உங்களுக்கு இனிமேல் வர வர வித்ட்ரால்லாம் வரணும் அப்படின்னா நீங்கள் இப்போது வர வித்ட்ரால் எல்லாமே கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தெல்லாம் வர வித்ட்ராலாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சார்னு நானும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இவருக்கும் அனுப்பிக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்கிற குரூப்புக்கும் அனுப்பிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த குரூப்பு, இந்த குரூப்பில் போட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு போட்டுட்டால் போதும் ஓகேங்களா. ஸோ என் இன்னொரு ஃபோனில் வந்து டெலகிராம் இல்லை, ஸோ அதனால் இந்த ஃபோனில் இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் அதே மாதிரி வித்ட்ரால் நான் கேட்டுட்டேன். ஆனால் ஒரு ஃபோனில் வந்து ஒரு ஐடி மட்டும் போடுங்க, நான் ஒரு ஐடி தான் போட்டிருக்கேன், பட் ஆனால் டெலகிராம் மட்டும் 2. ஸோ அது பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு தேவை இது ஐடி வந்து ஒரு ஃபோனில் ஒன்று இருக்கணும். ஸோ இந்த வெப்சைட்டோட ஐடி ஓகேங்களா. ஸோ இதில் வேறு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.